உத்தரவின்படி மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 19 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 19 மாணவர்கள் ராகிங்கில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ராகிங்கில் ஈடுபட்டதை அடுத்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன். சொல்லுங்க முத்துகிருஷ்ணன், இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. சரிதான், அதாவது கடந்த 30 தேதி அதாவது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டும் சுமார் 62 மாணவர்கள் அந்த வசதியில் அவர்களுக்கு அந்த பகுதியில் உள்ள 62 மாணவர்கள் தங்கியிருக்கும் அருகில் இருக்கும் விடுதியில் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து 19 மாணவர்கள் தொடர்ச்சியாக முதலாம் ஆண்டு மாணவர்களை அதாவது ராகிங் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் அந்த 19 அது பாதிக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவர் டெல்லியில் உள்ள அந்த ராகிங் ஆன்டி ராகிங் என்ற ஒரு அலுவலகத்திற்கு ஒரு புகார் மனுவை அளித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது மதுரையில் உள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருது பாண்டி மற்றும் ராகிங் குழு தலைமையில் அந்த விசாரணையானது நடைபெற்றது. மேலும் அந்த விடுதியில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் 19 மாணவர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு 19 மாணவர்களையும் சுமார் ஒரு வருடங்களுக்கு விடுதியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டும் 6 மாதங்களுக்கு கல்லூரியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டும் ராகிங் குழு அமைப்பு மூலமாகவும் மதுரை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் மருதுபாண்டி அவர்கள் மூலமாகவும் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கின்றனர். ராதிகா, இது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களிடையே இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக அந்த எங்களை இந்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் சீனியர்கள் எங்களை இந்த மாதிரி ராகிங் செய்கிறார்கள் என்று பெற்றோர்களிடையும் இவர்கள் வந்து இந்த குறைகளை தெரிவித்து வந்திருந்தனர். மேலும் இந்த ராகிங் ஆனது சுமார் 1 மாத காலமாக தொடர்ச்சியாக நடந்து வந்தது என்றும் ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவர் மட்டும் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் டெல்லியில் உள்ள அந்த ராகிங் ஆன்டி ராகிங் என்ற அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையானது ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை தொடர்ச்சியாக விசாரித்து பார்த்து அந்த காட்சிகளை பார்த்த போதுதான் மாணவர்கள் வந்து செய்திருக்கார்கள் என்றும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்றும் ஒரு தகவல் வெளியானதன் அடிப்படையில் இந்த பெற்றோர்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மதுரை மருத்துவக் கல்லூரிய முதல்வரிடம் கோரிக்கையும் வைத்திருந்துள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த பணி இடைநீக்கமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருமே இந்த ஒருவருட விடுதியின் ஒருவருட இடைநீக்கத்தையும் 6 மாத கால அந்த மருத்துவக் கல்லூரியுடைய இடைநீக்கத்தையும் அவர்கள் சரியான ஒரு தீர்ப்பாகவே எடுத்திருக்கின்றனர். ராதிகா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்துகிருஷ்ணன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.